ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் ஆணியாலையை முகத்தில் குத்தியும் கட்டையால் அடித்தும் கணவர் துன்புறுத்தி வந்த நிலையில் மனைவி மர்மமாக இறந்த நிலையில் அந்த கொடுமைக்கார கணவன் போலீசில் சரணடைந்துள்ளார் கேரள மாநிலம் கொல்லம் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் விஸ்மயா இருபத்தி நான்கு வயது இளம்பெண் ஆயுர்வேத டாக்டர் படிப்பு படித்து வந்துள்ளார் கடைசி வருடம் படித்துக் கொண்டிருக்கும் போதே கல்யாணம் செய்து வைத்துவிட்டனர் பெற்றோர் சாஸ்தம் நாடு பகுதியைச் சேர்ந்த எஸ் கிரண்குமார் என்பவர் மாப்பிள்ளை இவர் மோட்டார் வாகனத் துறையில் அதிகாரியாக இருக்கிறார் கடந்த வருடம் மார்ச் மாதம் கல்யாணம் நடந்துள்ளது அப்போது மகளுக்கு நூறு பவுண்ட் நகை ஒரு ஏக்கர் நிலம் ஒரு கார் போன்றவைகளை வரதட்சணையாக தந்துள்ளனர் கல்யாணமாகி கொஞ்ச நாள் சந்தோஷமாகவே தம்பதி இருந்த நிலையில் மெல்ல மெல்ல வரதட்சணை பிரச்சினை வெடித்தது மேலும் பணம் வேண்டும் என்று கேட்டு விஸ்மயாவை அடித்து துன்புறுத்தியுள்ளார் கிரண்குமார் இந்த கொடுமை நாளடைவில் கொடூரமானது ஆணிகளை மனைவியின் முகத்தில் வைத்து தாக்கியுள்ளார் கட்டைகளை எடுத்து மண்டையில் தாக்கியுள்ளார் சண்டை வரும்போதெல்லாம் எட்டி எட்டி வயிற்றிலேயே உதைத்துள்ளார் ஒரு முறை மகளை பார்க்க பெற்றோர் வந்துள்ளனர் அவர்கள் கண் சரமாரியாக தாக்கியுள்ளார் இதை பார்த்து பதறி போன பெற்றோர் அப்போதே போலீஸ் வரை புகார் தந்தனர் போலீஸ் கிரணை கைது செய்து வார்னிங் தந்து அனுப்பி வைத்தனர் அப்போதிருந்தே விஸ்மயா நொந்து போயிருந்தார் அம்மா வீட்டிலேயே இருந்த நிலையில்தான் இரண்டு மாசத்துக்கு முன்பு மனைவியை வீட்டுக்கு சமாதானம் செய்து அழைத்து வந்தார் கணவர் திருந்தியிருப்பார் என்றுதான் நம்பினார் ஆனால் மறுபடியும் வேதாளம் முருங்கை மரம் ஏறியது மறுபடியும் குடி உதை அடி என கொடுமை தொடர்ந்தது அதற்கு பிறகு யாரிடமும் விஸ்மையா சரியாக பேசவில்லையாம் நடக்கும் கொடுமைகளை வெளியே சொல்லாமலும் இருந்துள்ளார் தன் அம்மாவிடம் மட்டும் அடிக்கடி சொல்லி அழுதுள்ளார் இப்படிப்பட்ட சூழலில்தான் தான் விஸ்மையா மர்மமாக இறந்து கிடந்தார் இதற்கு பிறகு சடலத்தை கைப்பற்றிய போலீசார் போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வைத்து விசாரணையை துவக்கினர் தற்கொலை செய்து கொண்டதற்கான அடையாளங்கள் அவரின் உடம்பில் இல்லை கழுத்தில் காணப்படும் காயங்கள் கண்டிப்பாக தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக இல்லை என்று கூறிய உறவினர்கள் இது கொலைதான் என்று அடித்து சொன்னார்கள் இறப்புக்கு முந்தைய நாள் கூட தேர்வுக்கு தன்னை கணவன் அனுமதிக்கவில்லை என்று தன் அம்மாவிடம் விஸ்மையா அழுததாகவும் சொன்னார்கள் இதனால் கிரண்குமாரை விசாரிக்கலாம் என்றால் அதற்குள் அவர் தப்பி ஓடியிருந்தார் அவரை தேடி வந்த நிலையில் போலீசில் சரணடைந்தார் கிரண்குமாரை நேற்றிரவு சூரநாத் ஸ்டேஷனில் சரணடைந்தார் அவர் மீது சட்டப்பிரிவு முன்னூத்தி நான்கு வரதட்சணை மரணம் சட்டப்பிரிவு நானூத்தி எட்டு ஏ ஆகியவற்றின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் கேரளாவில் எத்தனையோ வன்முறை சம்பவங்கள் நடந்தாலும் இந்த கொலை அதிக அளவு உலுக்கி எடுத்துவிட்டது காரணம் கேரளாவில் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறு முதல் இரண்டாயிரத்தி இருபது வரை ஐம்பத்தி ஆறு வரதட்சணை மரணங்கள் நிகழ்ந்துள்ளதாக கூறப்படுகிறது இந்த ஏப்ரல் மாதம் வரையில் ஆயிரத்தி எண்பது கேஸ்கள் பதிவாகியுள்ளன அந்த வகையில் பாம்பை ஏவி மனைவியை கொன்ற சம்பவத்தின் அதிர்ச்சியும் இன்னும் விலகவே இல்லை அதற்குள் இன்னொரு பெண் மரணம் கேரளாவை அதிர வைத்துள்ளது கணவர் தற்போது கைதாகி உள்ள நிலையில் விசாரணையும் உள்ளது விஸ்மயாவின் மரணம் பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ள நிலையில் கேரள மாநில முதல்வர் பினராயி விஜயன் மாவட்ட அளவில் குடும்ப பிரச்சனைகள் தீர்வு மையங்களை வலுப்படுத்த கூறியுள்ளார் அது மட்டுமல்லாமல் பெண்களிடம் இருந்து வரும் குடும்ப வன்முறை புகார்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கும்படி மாவட்ட எஸ்பிகளுக்கு வலியுறுத்தி இருக்கிறார் ஓகே டெய்லி நடக்கக்கூடிய விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க